கோலாலம்பூரில் காரில் கைத்துப்பாக்கியும் போதைப் பொருளும் சிக்கின. பிரதமர் மீது வழக்கு போட்டிருந்த யூசுப் ரவுத்தர் தடுத்து வைப்பு. எப்பொழுதும் உணவுகளை கூடுதலாக ஆர்டர் செய்து கிராப் ஓட்டுநர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் பவித்ரன், குவியும் பாராட்டுகள். நியூசிலாந்திலும் களை கட்டிய விநாயகர் சதுர்த்தி, ஆக்லாந்து ஆலயத்தின் ஸ்ரீ கணேசரும் சதுர்த்தி விழா கண்டார். விவாகரத்து என் முடிவு அல்ல, ஜெயம் ரவி மனைவி ஆர்த்தியின் திடீர் அறிக்கை. இப்போவில் டிஜிட்டல் பியானோ வாங்க போலி விலைப்பட்டியல் கொடுத்த தலைமை ஆசிரியைக்கு 10,000 ரிங்கிட் அபராதம். டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் முன்னாள் உதவி ஆராய்ச்சியாளர் முகமது யூசுப் ரவுத்தர் சுடும் ஆயுதம் மற்றும் போதைப் பொருள் வைத்திருந்ததன் பேரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். செப்டம்பர் 6 காலை கோலாலம்பூர் போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டார். யூசுப் பயணித்த வாகனத்தில் 2 கைத்துப்பாக்கிகளும் 305 கிராம் எடையிலான கஞ்சா வகை போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டதாக அவரின் வழக்கறிஞர் சார்பில் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. 1952 அபாயகர போதைப் பொருள் சட்டத்தின் கீழ் அவர் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். கைப்பற்றப்பட்ட சுடும் ஆயுதமும் போதைப் பொருளும் தனக்கு சொந்தமானதல்ல என்று விசாரணை அதிகாரிகளிடம் யூசுப் தெளிவாக எடுத்துக் கூறியிருக்கின்றார். சிறுநீர் பரிசோதனையில் அவர் போதைப் பொருள் உட்கொண்டிருக்கவில்லை என்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கை கூறியது. இந்த யூசுப் ரவுத்தர் ரத்தோசி அன்வாருக்கு எதிராக பாலியல் தொல்லை வழக்கு தொடுத்தவர் ஆவார். அவளுக்கு அடுத்த ஆண்டு 7 விசாரணைக்கு வரும் என கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். ஸ்ரம்பான் தமன் ரசா ஜெயாவில் ஷெல்லில் பணிபுரியும் பவித்ரன் என்பவர் எப்பொழுதும் கிராப்பில் 2 உணவு பொட்டலங்களை வாங்கும் பழக்கம் கொண்டவர். அப்படி வாங்கும் உணவுகளை எடுத்து வரும் கிராப் டிரைவர்களுடன் ஒரு உணவை பகிர்ந்து கொள்வது அவரின் வழக்கமாகும். மனதை கவரும் இவரின் செயலை கிராப் ரைடர் ஒருவர் சமூக வலைத்தளம் மூலம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளார். அந்த ரைடர் பவித்ரனிடமிருந்து ஆர்டர்களை பெற்றுள்ள நிலையில் 2 கூடுதல் உணவுகளை அவருக்கு வழங்கியுள்ளதை காணொலியில் தெரிவிக்கிறார். மனதை தொட்ட பவித்ரனின் செயலுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் சமூக ஊடகத்தில் அதை காணொலியாக பதிவேற்றியிருக்கிறார் அந்த ரைடர். அந்த காணொலியில் பவித்ரன் தனது செயலுக்கான காரணத்தையும் கூறியிருந்தார். டெலிவரி ரைடர்களின் கடின உழைப்பை பாராட்டும் விதமாக தன்னால் முடிந்த போதெல்லாம் கூடுதலாக ஆர்டர் செய்து அவர்களுக்கு உணவுகளை பகிர்ந்தளிப்பது வழக்கமாகும் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவரது கருணை செயல் சமூக ஊடகங்களில் வைரலாகி பவித்ரனுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. Mula-mula dia tipu aku, dia cakap ada diskaun lah apa. Rupanya dia memang belanja untuk rider. Hari-hari geng, ini kali kedua aku dapat. Bo, thank you very much eh. Geng, Syed Tawar Rasa Jaya geng, brother ni memang baik gila. Dia belanja aku air, dia belanja aku makanan. கடந்த செப்டம்பர் 7 உலகம் முழுவதும் மிகவும் விமரிசையாக அனுசரிக்கப்பட்ட சதுர்த்தி விழாவில் நியூசிலாந்து ஆக்லாந்து ஆலயத்தின் ஸ்ரீ கணேசரும் சதுர்த்தி விழா கண்டார். 1,500 பக்தர்கள் ஆக்லாந்து ஆலயத்தை புடைசூழ ஐங்கரனுக்கு சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் நடைபெற்று ஊர்வலமாகவும் எழுந்தருளினார். இவ்வேளையில் ஆலயத்துக்கு வந்து கணேசரை தரிசிக்க முடியாத பக்தர்களுக்காகவும் முகநூல் வழி நேரலையின் வாயில் இந்த கொண்டாட்டம் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. உள்நாட்டு வெளிநாட்டைச் சேர்ந்த பக்தர்கள் என ஏறக்குறைய 25,000 பார்வையாளர்களை இவ்விழா எட்டியிருக்கிறது. நியூசிலாந்தில் வாழும் இந்திய மக்களும் கலாச்சாரம் மற்றும் சமயம் குறித்து அறிய வேண்டும் என்பதற்காக இந்த கோயில் அங்கு கட்டப்பட்டது.
ஜெயம் ரவி தனது மனைவியை பிரிவதாக கடந்த 9ஆம் தேதி அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தார். முதலில் அவரது மனைவி ஆர்த்தி எந்த கருத்தும் தெரிவிக்காமல் இருந்த சூழலில் இன்று அவர் வெளியிட்டிருக்கும் விளக்கத்தை வைத்து ஜெயம் ரவியை ரசிகர்கள் கேள்விகளால் சமூக வலைதளங்களில் வெளுத்து வாங்கி வருகின்றனர். 18 வருடங்களுக்கு மேலான தங்களின் திருமண வாழ்க்கையிலிருந்து விலகுவதாகவும் நெஞ்சம் கசந்து எடுத்த கனமான முடிவு இதுவென்றும் முன்னதாக ஜெயம் ரவி உருக்கத்துடன் தனது விவாகரத்தை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்று நடிகர் ஜெயம் ரவி வெளியிட்ட அறிக்கை பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என்று குறிப்பிட்டு அவரது மனைவி ஆர்த்தி அறிக்கை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். அதில் இது என் கவனத்துக்கு வராமல் என் ஒப்புதல் இல்லாமலும் எடுக்கப்பட்ட முடிவு என்றும் திருமண பந்தத்திலிருந்து விலக வேண்டுமென்ற இந்த முடிவு முழுக்க முழுக்க சொந்த விருப்பத்தை சார்ந்து அவராகவே எடுத்த முடிவே என்றும் தவிர குடும்ப நலன் கருதி எடுக்கப்பட்ட முடிவு அல்ல என்றும் அதில் தெரிவித்துள்ளார். இந்த சோதனையிலிருந்து மீண்டு வர அனைவரின் பிரார்த்தனைகளும் துணை நிற்க வேண்டும் என்று அவர் வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்வதாக குறிப்பிட்டிருந்தார். 10 festivals, 100க்கும் அதிகமான ஆர்டிஸ்ட், 200க்கும் அதிகமான பூத்கள், கலர்ஸ் ஆஃப் இந்தியா, விஜய் டிவி பிரம்மாண்டத்தின் உச்சம், வேர்ல்ட் கிளாஸ் தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ட்ரேட் எக்ஸ்போ, ட்ராபிகானா கார்டன்ஸ் மால், கன்வென்ஷன் சென்டர், கோத்தரமந்திர பிஜிஎல், 11-16 செப்டம்பர் வரை. பேராக்கில் போலி விலை பட்டியலை பயன்படுத்தி டிஜிட்டல் பியானோ மற்றும் நாற்காலியை வாங்கியதற்காக ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியைக்கு 10,000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. 57 வயதான அம்மாது குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து செஷன்ஸ் நீதிமன்றம் அந்த அபராதத்தை விதித்தது. இனியாவது திருந்துங்கள், இது உலக தண்டனை மட்டுமே. மறுமையில் கிடைக்கப் போகும் தண்டனை யாருக்கும் தெரியாது என தீர்ப்பின் போது நீதிபதி கடிந்து கொண்டார். 2021ஆம் ஆண்டு டிசம்பரில் தெலுக் இந்தானில் உள்ள ஆரம்ப பள்ளியில் அந்த குற்றத்தை புரிந்ததாக அவர் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். பிரம்மாண்டமான முறையில் திறப்பு விழா காணவுள்ளது இந்தியா கேட் உணவகத்தின் 10வது கிளை. செப்டம்பர் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 1,000 பேருக்கான இலவச பிரியாணியுடன் 7:30 பட்டாளங்கியாவுக்கும் சிறகை விரிக்கிறது இந்தியா கேட் உணவகம். நியாயமான விலை, சுவையான உணவு, ரம்யமான சூழல், இந்தியா கேட் உணவகம்.